Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் என்ன கேட்டிங்களாமே ரெண்டு நாள் வரலன்னு அப்பியக்கா சொன்னாங்க. நான் போய் சொல்லிட்டேன்னு என்னை கூப்பிடாமல் விட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ண வேலையால் ஏம்மா தயவு செஞ்சு வந்துடுமா அப்படின்னு சொன்னாங்க. தெரியுமா நானும் வந்துட்டேன். ஏதோ டெய்லி ட்ராயிங் சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்களாமே, அதில் ஏதோ தேர்டு டேன்னு இன்றைக்கி சொன்னாங்க. அதான் அந்த தேர்ட் டேயில் என்ன வரைகிறாங்கன்னு பார்க்கலான்னு வந்துட்டேன். அபியக்கா அபியக்கா வந்துட்டியாம்மா? வந்துட்டேன் வந்துட்டேன். நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் பாய் ஹாய்லாம் சொல்லிட்டியாம்மா? யாராவது ஆரம்பமே பாய் சொல்லுவாங்களா? ஹாய் தான் சொன்னேன். அதான் தெரியும் தெரியும் தெரியும். ஆமாம் ஏதோ டாயிங் இன்னைக்கு பண்ண போறீங்களாமே? ஐயோ அது டாயிங் இல்லை ட்ராயிங். ஆ சரி. என்ன மினி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க இன்னைக்கு? அம்மா சொன்னாங்க நீங்கள் சிப்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்களாமே. சொல்லிட்டாங்களா? வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். சாப்பிட்றியா இப்போ? ஆ இப்போ வேணான்னு அப்பதமா கேட்குறேன். இப்போ என்ன டாயிங் சொல்ல போறீங்கன்னு பார்க்க போதேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபோக் ஆர்ட், அதாவது கிராமிய கலை மாதிரி ஒரு ஆர்ட் நம்ம பார்க்க போகிறோம் மினி. அப்படி என்ன ஆர்ட்டுக்கா அது? அது பேர் தான் வாலி ஆர்ட். வாலியா? வாலினா தூக்கு தானே? நோ நோ பக்கெட் கிடையாது. இது வந்து வாலி, WARLI வாலி. இது வந்து ஃபோக் ஆர்ட், இந்தியன் ஃபோக் ஆர்ட். இது ஃபுல்லாக ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸோடவே இருக்கும் மினி. ஆ நான் கூட நிறைய கதையிலலாம் பார்த்துருக்கேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி கிஃப்ட்டு போ க்ரீட்டிங் கார்டு அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதே தான் இப்போ இந்த ஃபோக் ஆர்ட்ஸ்க்குலாம் நிறைய மவுஸ் இருக்குது, டிமாண்ட் இருக்குது அப்படின்றதுனால இது ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு மினி. இல்லையா? அப்போ சீக்கிரம் அது எப்படி வரையணும்னு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப ஈஸி. ட்ரையாங்கிளை வந்து நம்ம 8 மாதிரி ஷேப்பில் ட்ரையாங்கிளே 2 ட்ரையாங்கிள் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்க மாதிரி வச்சு வரைஞ்சோனாலே முடிஞ்சு போச்சு. இதில் ஆண் பெண் டிஃப்ரென்சியேஷனும் இருக்கு மினி. யூ மீன் மேல் அண்ட் ஃபீமேல்? எஸ் கரெக்ட். ஸோ மேல் அப்படின்னா அந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். அதுவே ஃபீமேல் அப்படின்னா இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அதே மேலே எப்படி போர்ஷன் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் மினி. இந்த வார்லி ஆர்ட் ஏன் இவ்வளோ ஃபேமஸ்ன்னு கேட்குறியே, இது எந்த ஊருக்கு சொந்தம் தெரியுமா உனக்கு? தெரியாதேக்கா. இது மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு இல்லையா, அதுக்கு சொந்தமான கிராஃப்ட். ஸோ மகாராஷ்டிராவோட கேபிட்டல் என்ன மினி? கேள்வி மேலே கேள்வியா கேட்குறாங்களே, தெரியாதுக்கா. மும்பை. மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. இந்த வாலி ஆர்ட்டினுடைய சொந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய நார்த் ரீஜனில், குறிப்பாக மகாராஷ்டிரா தான். அந்த ஊரில் இருக்கிற பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா? அதென்ன பழங்குடியில் மக்கள்? சுத்தம் பழங்குடி மக்கள், பழங்குடியின மக்கள். அதாவது ரொம்ப நாளாக அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே காலத்துக்கேற்ற மாதிரி மாற்றாமல் அவங்க பெரியவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையாக அமைத்து அவங்களோட கலாச்சாரத்தை கொஞ்சம் கூட மறக்காமல் இருக்கிறவங்க தான் பழங்குடியின மக்கள். சரியா? ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? அபியக்கா சிப்ஸ் தரேன்னு சொன்னீங்களே, எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? இதோ எடுத்துகிட்டு வரேன் மினி, உனக்காகவே ஆல்வேலி சிப்ஸ். இந்தா இதோ சாப்பிட்றேன்க்கா. ஏ மினி சிப்ஸை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுற ட்ராயிங்கை பார்க்காம விட்டுறத. திரும்பி இந்த பக்கம் சிப்ஸை அந்த பக்கம் ஓரம் வச்சுட்டு பொறுமையாக சாப்பிடு. சரிக்கா. ஸோ இந்த வாலி ஆர்ட் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வரைஞ்சாச்சு. ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்டிக்ஸ் தான் வரைஞ்சிருக்கோம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதில் நம்ம கலரிங் கொடுக்க போகிறோம். யூஸ்வலாகவே இது பார்த்திங்கன்னா களிமண்ணில் வரைவாங்க. என்னது களிமண்ணா? ஆமாம் மினி, அந்த பழங்குடியினருடைய வீடெல்லாம் வந்து மட்டில் தான் இருக்கும், அதாவது களிமண்ணில். அதில் இந்த மாதிரி ஆர்ட்டை வந்து வெள்ளை கலர் கோடுகள் வச்சு வரைவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் மினி. வார்லி ஆர்ட்னாலே பழமையான அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் பழமையான ஒரு ஃப்ரூட் உனக்கு இன்றைக்கி தரப்போகிறேன். இது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். என்னன்னு தெரியலையே. இதுதான் ஈச்சம்பழம். உனக்காக இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு இது தான் நான் தர போகிறேன். கூடவே இதையும் சாப்பிட்றியா? வாவ் தேங்க்ஸ் அக்கா. எவ்வளோ எம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஆமாம் மினி, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது ரொம்ப ஸ்பெஷலும் கூட. அப்போ ஒரு புதிச்சிட வேண்டிதான். என்ன டேஸ்ட்டாக இருக்குது, என்ன சூப்பரா இருக்கு. சாப்பிடு மினி, என்ஜாய் பண்ணி சாப்பிடு. ஆ இப்பவே காலி பண்ணிடுறேன். அப்பா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, இங்கே தூங்கிடுவோமா? ஏய் மினி, ஒழுங்கா டிராயிங் இருக்குன்னோ வந்து பாரு. நான் வரேன்க்கா, சும்மா சொன்னேன். இப்போ இதுக்கு நம்ம டீட்டெயிலிங்லாம் ரொம்ப சிம்பிளான டீட்டெயிலிங் தான் கொடுக்குறோம் மினி. ஏன்னா வார்லி ஆர்ட்னாலே சிம்பிளிசிட்டி அப்படின்றது தான் அர்த்தமே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த வார்லி ஆர்ட்டில் ஃபுல்லாக ட்ரெடிஷனை சொல்கிற மாதிரியே தான் அவங்க ட்ராயிங் எல்லாம் இருக்கும். அந்த இசை கருவிகள், குடம் எடுக்கிறது, குடம் எடுத்து தண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிறது. அப்புறமா வந்து கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறது, கோலம் போடுறது, வாசல் பெருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓ, அப்போ நிறைய விஷயம் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி, அதே தான். அதனால தான் வந்து இது வந்து பழங்குடியின கலை அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஓ அப்படியா. அட்லாஸ் இந்த வார்லி ஆர்ட் நம்ம முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எதுவுமே வந்து கஷ்டப்படவே தேவையில்ல, ஈஸியாக அழகாக இதை வரைஞ்சிடலாம். ஸோ மினி, இதில் உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு சென்டரில் இருக்கிற பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூணுல எது ரொம்ப பிடிச்சிருக்கா? கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் வரும்போது உங்களை பார்க்க முடியும், சரியா? ஆ, நம்ம வியூவர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கிராஃப்ட் எப்படி இருக்கு மினி, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ, நான் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ரொம்ப சிம்பிள். இதை கிரீட்டிங் கார்டில் யூஸ் பண்ணலாமா? நீ கிரீட்டிங் கார்டில் யூஸ் பண்ணலாம், மட்பாட் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணலாம், எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் மினி. வால் ஹேங்கர், வால் டெக்கர், எப்படி வேணாலும் நீ யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மினி. ஓ அப்படியாக்கா. சரி, அடுத்து என்ன பண்ண போகிற? வேறு என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வரும்போது உங்களை பார்க்க முடியும். டாட்டா, பாய் பாய்.